ஹே லவ்லீஸ், வெல்கம் டு டீன்ஸ் குக்கிங் வேர்ல்ட். இன்னைக்கு ரொம்ப ஹெல்த்தியான வீட் உப்புமா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பேன் சூடு பண்ணிக்கோங்க. பேன் சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் கால் டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா வெடிக்கட்டும். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை நல்லா வெடிச்சதும் கால் டீஸ்பூன் சீரகம், ரெண்டு பச்சை மிளகாய், நாலுலேருந்து அஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்து சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் அதுக்கு தேவையான உப்பு எல்லாம் சேர்த்துட்டு நல்லா இது மாதிரி ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப ப்ரௌனாலாம் ஆக வேணாம். இது மாதிரி வதக்குனதும் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிடுங்க. நான் கேரட், பீன்ஸ், பட்டாணி எடுத்திருக்கேன். இப்போ காய் வேகிறதுக்கான உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நான் அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் உப்பு. இப்போ அரை கப் தண்ணி ஊற்றிக்கோங்க காய் வேகிறதுக்கு. இப்போ மூடி வச்சு நாலு நிமிஷம் குக் பண்ணுங்கள். எல்லா காயும் நல்லா வெந்துடும் மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்குள்ளற. இப்போ காய் வெந்ததும் இப்போ அரைக்கு தண்ணி சேர்க்க போகிறோம். ஒரு கப் ரவைக்கு மூணு கப் தண்ணி. இங்கே ஆல்ரெடி கொஞ்சம் தண்ணி இருக்கிறதுனால நான் ரெண்டே முக்கால் கப் தண்ணி தான் சேர்க்குறேன். இன்கேஸ் சுத்தமாக உங்களுக்கு தண்ணி இல்லைன்னா நீங்கள் மூணு கப் டைரெக்டாக சேர்த்துருங்க. ரவைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இதை அந்த தண்ணியை டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சால்ட்டியாக இருக்கணும், லைட்டாக சால்ட்டியாக இருக்கணும். அப்போ தான் ரவாவில் நல்லா உப்பு பிடிக்கும். ஸோ இப்போ தண்ணியை நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சதும் ரவா சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு மூடி வச்சு குக் பண்ணுங்கள். தண்ணி ஃபுல்லாக ரவா உரியிற வரைக்கும் நல்லா குக் பண்ணுங்கள். அவ்வளோதான், வீட் உப்புமா ரெடி ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப சீக்கிரமாக செய்கிற ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் உங்கள் வீட்டில். இப்போ இதில் கொத்தமல்லி தழை போட்டு மேலே கார்னிஷ் பண்ணி மூடி வச்சுருங்க. ஒரு அஞ்சு நிமிஷம் ரெஸ்ட் ஆகட்டும், அதுக்கப்புறம் சர்வ் பண்ணுங்கள். மீடியம் ஹாட்டாக சர்வ் பண்ணுங்கள். தேங்காய் சட்னியோட சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டீன்ஸ் குக்கிங் வேர்ல்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.